தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், தொடர்பான கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் முருகன் மற்றும் கீதா ஜீவன் அமைச்சர் தேரை வரம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். தூத்துக்குடி சிவன் கோயில் சித்திரை திருவிழா தேர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குதான் மக்களுடன் நடைபெறுகிறது. இந்த பக்தர் பங்கேற்றதுடன் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயில் என்று அழைக்கப்படும் அன்னை பாகம்பரியால் உடனுறை அருள்மிகு சங்கரேஸ்வர திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக மிக எளிமையாக பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெற்றது. இந்நிலையில் இந்த நடப்பாண்டிய சித்திரை திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடந்த இவ்விழாவில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடந்தது. முன்னதாக காலை 7 மணிக்கு அன்னை ஸ்ரீ மகப்பெரியவாள், அருள்மிகு சங்கரேஸ்வரர் மற்றும் விநாயகர் முருகப்பெருமாள் ஆகியோருக்கு சிறப்பு அலங்கார தீபாவளி நடைபெற்றது. அதன் பின்பு சிறிய தேரில் விநாயகரும் முருகப்பெருமானும் பெரிய தேரில் அன்னை ஸ்ரீ மகப்பெரியவாள் உடன் அருள்மிகு ராமேஸ்வரரும் எழுந்திருந்தனர். தேரோட்டத்தை அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பெருமுகர்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் தேரோட்டத்தில் செண்டை மேளம், நையாண்டி மேளம் மற்றும் தப்பாட்டம் இசையொலிக்க கோலாகலமாக நடைபெற்றது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.